हरे कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्णा जय श्री राम जय सीताराम नाम काप्यंगल मिगवुं सिरंददुं पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्ते ओव्वोरु अध्यायमागवुं सुरुक्कमागवुं पार्त्तुट्टिरुक्कोम் இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் மூன்றாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் ரிஷியமுக மலைப்பகுதிக்கு வாலி வராமல் இருப்பதன் காரணத்தை சுக்ரீவன் விளக்குவது, சுக்ரீவனின் அச்சத்தை விளக்குவதற்காக ஸ்ரீராமர் ஒரே பாணத்தின் மூலம் ஏழு மரங்களை துளைத்து காட்டுவது, சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைப்பது, வாலியை சரியாக அடையாளம் காண முடியாததால் ஸ்ரீராமர் உதவிக்கு வராமல் இருக்க சுக்ரீவன் யுத்தத்திலிருந்து பயந்து திரும்பி ஓடுவது, வாலியிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காக சுக்ரீவனுக்கு ஒரு மலர் மாலை அணிவிக்கப்படுவது, சுக்ரீவன் மறுபடியும் வாலியை யுத்தத்துக்கு அழைப்பது, அப்போது வாலியை தடுத்து தாரை கூறும் அறிவுரைகள். இது எல்லாம் தான் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். வாலியோட அசாத்தியமான வீரத்தை பற்றி சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு எடுத்து சொல்கிறாரு. தான் பெற்ற வரத்தின் காரணமாக பெரும் கர்வம் படைத்திருந்த துந்துபி சமுத்திரராஜனை தன்னோடு யுத்தம் செய்ய அழைக்கும்போது சமுத்திரராஜன் உன்னோடு சண்டையிடக்கூடியவர் மலைகளின் அரசனான ஹிமவான் மட்டுமேன்னு சொல்ல துந்துபி விரைந்து போய் ஹிமவானை தொல்லைப்படுத்த, அப்போது ஹிமவானும் உன்னோடு சண்டையிடும் வல்லமை தனக்கு கிடையாதுன்னு சொல்லி இந்திரனின் மகனான வாலியோடு யுத்தம் செய்வது தான் உனக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோபத்தோடு கிஷ்கிந்தையை வந்தடைந்த துந்துபியை சாதாரணமாக தரையில் அடித்து வாலி கொன்னிட்டார். அப்போது துந்துபியோட உடலில் பல பாகங்கள்லேருந்தும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அந்த நிலையில் வாலி துந்துபியை தூக்கி எறிய அவனுடைய உடல் வெகு தூரத்துக்கு அப்பால் போய் விழுந்தது. அவனுடைய உடல் சென்று விழுந்த இடத்துல மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்ததால் முனிவர் தரையில் விழுந்து கிடந்த எருமையின் உருவம் கொண்ட துந்துபியுடைய உடலை பார்த்து தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக அந்த உடலை தூக்கி எறிந்தது ஒரு வானரன்தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டு புனிதமான இந்த இடத்தை பாழ்படுத்தின அந்த வானரன் இனி இந்த வனத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடாது. அப்படி அவன் இந்த வனத்தில் காலடி எடுத்து வச்சா அந்த நிமிஷமே அவனுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்ததால் வாலியால் இந்த ரிஷியமுக மலைப்பகுதிக்கு வர முடியாது. அதனால் நான் என்னோட சேர்ந்த சிலரோட இங்கே தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வாலியோட பராக்கிரமத்தை பற்றி ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாரு. மேலும் நான் என்ன செஞ்சால் நான் வாலியை ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை உனக்கு ஏற்படுன்னு சொல்லுன்னு கேட்குறப்போ சுக்ரீவன் இதோ இங்கே இருக்கிற ஏழு மரங்களை ஒவ்வொன்றாக வாலி துளைத்திருக்கான். இந்த ஏழு மரங்களில் ஒன்றை ராமர் தன்னுடைய ஒரே அம்பினால் துளைத்து விட்டா எனக்கு வாலி ஒளிந்தாங்கிற நிம்மதி ஏற்படும், இல்லைன்னா இங்கே விழுந்து கிடக்கிற துந்துபியோட எலும்பு கூட்ட தன்னுடைய பாதங்களால் வெகு தூரத்திற்கு
ஸ்ரீராமர் எட்டி உதைத்து விட்டாலும் எனக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும்னு சொல்கிறப்போ ராமர் சரின்னு சொல்கிறாரு. மேலும் சுக்ரீவன், நான் ஸ்ரீராமர்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன், ஆனால் எனக்கு என்னுடைய சகோதரனுடைய வலிமை பற்றி மிக நன்றாக தெரியும். அவன் அசாதாரணமான வீர பராக்கிரமத்தை கொண்டவன். மேலும் ஸ்ரீராமருடைய வலிமையை நான் நேரில் பார்த்ததில்லை, அதனால தான் இப்படி சொல்கிறேனே தவிர பரீட்சை நடத்துகிறேன்னு நீங்கள் யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது. வாலியோட வீர பராக்கிரமத்தை நினச்சி நான் ரொம்ப பயந்த நிலையில் இருக்கிறேங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ராமரை நான் குறைத்து மதிப்பிடுவதாகவோ அவருடைய வலிமையை சோதித்து பார்ப்பதாகவோ தவறாக நினைக்காம ரொம்ப பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய மனசில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்காக ராமர் நான் சொன்ன இந்த செயலை செய்து காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு பணிவோடையும் அடக்கத்தோடையும் சொல்கிறார். இப்படி பேசின சுக்ரீவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீராமர் தன்னுடைய பாதத்தின் கால் கட்டை விரலால் துந்துபியுடைய உடலை நெம்பித்தள்ள அது வெகு தூரத்துக்கு அப்பால் போய் விழுகுது. அப்போ கூட சுக்ரீவனின் மனசு நிம்மதியாக இல்லை. முன்பு வாலியால் இந்த உடல் தூக்கி எறியப்பட்ட போது அந்த உடலில் சதையும் இரத்தமும் நிறைந்து இருந்தது, அதனால் அது மிக மிக கனமாக இருந்தது. இப்போவோ அது உலர்ந்து கிடக்குது. அதனால் முன்பு அத்தனை கனமான உடலை எளிமையாக ஈஸியாக தூக்கி எறிஞ்ச வாலியோட சாதனை பெரிதா அல்ல, இப்போ அதை அனாவசியமாக நெம்பி எறிந்த ஸ்ரீராமருடைய வலிமை பெரிதான்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த ஏழு மரங்களில் ஒன்றை ஒரே அம்பினால் துளைக்குமாறு நான் உங்ககிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன்னு ஸ்ரீராமரை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறாரு. சுக்ரீவனுடைய பயத்தை விரட்ட முடிவு செய்த ஸ்ரீராமர் தன்னுடைய வில்லிலே ஒரு அம்பை தொடுத்து அந்த மரங்களை பார்த்து அதை செலுத்த அந்த ஒரே அம்பு ஏழு மரங்களையும் துளைத்து கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த அம்பு ஸ்ரீராமருடைய அம்பரா தூணியையே வந்து அடையுது. இந்த அதி அற்புதமான அதிசயத்தை பார்த்த சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீராமரை மனசார பாராட்டுறாரு. அப்போது ஸ்ரீராமரால் வாலியோட கதை முடியுங்கிற நிம்மதியும் சுக்ரீவனுக்கு ஏற்படுது. அப்போது சுக்ரீவன் கிட்ட ஸ்ரீராமர், நாம் கிஷ்கிந்தைக்கு புறப்பட்டு போகலாம், அங்கே போய் வாலியை நீ யுத்தத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே புறப்பட்டு வாலியோட தலைநகரமான கிஷ்கிந்தையை அடைஞ்சு அங்கே இருந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் தங்குறாங்க. அங்கிருந்தபடியே சுக்ரீவன் உரத்த குரலில் கர்ஜனை செய்து வாலியை யுத்தத்துக்கு அழைக்கிறார். பெரும் வீர பராக்கிரமசாலியான வாலி சுக்ரீவனுடைய கர்ஜனையை கேட்டு கோபம் கொண்டு வெளியே வந்து சுக்ரீவனை எதிர்க்க ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பலமாக தாக்கிக்கிறாங்க. கையில் வில்லை ஏந்தி நின்ற ஸ்ரீராமர் ரெண்டு பேரையுமே கூர்ந்து கவனிக்கிறாரு. ஆனால் அந்த ரெண்டு பேருமே ஒருத்தரை மாதிரியே ஒருத்தர் இருந்ததால் அவங்களில் யார் சுக்ரீவன் யார் வாலி என்பதை ஸ்ரீராமரால் புரிஞ்சிக்க முடியலை. அதனால் தன்னுடைய அம்பையும் அவர் ஏவலை. யுத்தத்தில் மிகவும் துன்புறுத்தப்பட்ட சுக்ரீவனோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாங்க முடியாமல் யுத்தத்திலிருந்து விலகி உயிர் பிழைக்க மறுபடியும் ரிஷியமுக மலையை நோக்கி ஓடி போகிறாரு. அப்படி ஓடிப்போன சுக்ரீவனை துரத்திக்கிட்டு போன வாலி
அந்த மலைப்பிரதேசத்தின் எல்லையிலேயே நிற்கிறார். அந்த எல்லையை கடந்தா மதங்க முனிவருடைய சாபம் காரணமாக தன்னுடைய உயிர் போயிடுங்கிறத உணர்ந்ததால் வாலி சுக்ரீவனை தப்பிக்க விட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பி வர்றார். இதுக்கு இடையில் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், ஹனுமார் இவங்களும் ரிஷ்யமுக மலைக்கு திரும்பி வந்து சேர்றாங்க. சுக்ரீவன் ஸ்ரீராமரை மிகவும் பரிதாபமாக பார்க்குறார். வாலியை யுத்தத்துக்கு அழைக்குமாறு என்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் எந்த உதவியுமே செய்யலை, அவனால் நான் மிகவும் துன்புறுத்தப்பட்டேன், வாலியை நீங்கள் கொல்ல போவதில்லைன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தா நான் இந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்கவே மாட்டேன்னு சுக்ரீவன் மனம் வேதனையோட பேசுகிறார். ஸ்ரீராமர் அதை கேட்டு அமைதியோட சுக்ரீவனுக்கு பதில் சொல்கிறார். சுக்ரீவா, வருத்தத்தை தவிர்ப்பாயாக. தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாத்திலேயுமே நீயும் வாலியும் ஒரே மாதிரியாக இருப்பதால் நீங்கள் ரெண்டு பேருமே யுத்தம் செய்யும்போது வாலி யார் என்பதை என்னால் புரிஞ்சிக்க முடியலை. தவறாக அடையாளம் புரிந்து கொண்டு நான் அம்பை ஏவினா எங்கே உன்னுடைய உயிர் போயிடுமோங்கிற கவலையின் காரணமாக தான் நான் அம்பை செலுத்தாமல் இருந்தேன். உன்னை பாதுகாக்கிறேன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய நான் தவறுதலாக கூட உன்னை கொன்றுவிட்டா அது பெரிய பாபம் அல்லவா அப்படின்னு சொன்ன ஸ்ரீராமர் மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு. மறுபடியும் வாலியை நீ யுத்தத்துக்கு அழைக்கணும். ஆனால் இந்த முறை உன்னுடைய உடலில் நான் புரிந்து கொள்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும். இப்படி சொல்லிட்டு ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை பார்த்து, இங்கே இருக்கிற இந்த கஜபுஷ்பிங்கிற மலர்கொடிய சுக்ரீவனுடைய கழுத்தில் கட்டு லக்ஷ்மணான்னு சொல்கிறாரு. வாலிக்கிட்ட இருந்து பிரித்து காட்டுவதற்காக இப்படி ஒரு மலர்கொடிய கழுத்தில் அணிந்த சுக்ரீவன், ராமர், லக்ஷ்மணர், ஹனுமார் இன்னும் சில வானரங்கள் இவர்களோட மறுபடியும் கிஷ்கிந்தைக்கு போய் முன்பு போலவே அங்கிருந்த ஒரு வனப்பகுதியில் தங்கி கொண்டு உரத்த குரல் எடுத்து வாலியை யுத்தத்துக்கு அழைக்கிறார் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய இந்த அரைகூவலை கேட்ட வாலியோட கண்கள் கோபத்தால் சிவந்தது. வாலி பெரும் கோபத்தோட எழுந்து கண்கள் சிவக்க நிற்கும்போது இதை பார்த்த வாலியுடைய மனைவி தாரை, தயவு செய்து கோபத்தை விடுங்க, இப்படி உடனடியாக நீங்கள் மறுபடியும் சண்டைக்கு புறப்படுவதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தாரை மேலும் சொல்கிறாங்க, இப்போதான் உங்களை ஒரு தடவை யுத்தத்துக்கு அழைத்து உங்களால் தோற்கடிக்கப்பட்டு சுக்ரீவன் துரத்தப்பட்டான், ஆனால் உடனே மறுபடியும் திரும்பி வந்திருக்கான். இப்படி உடனே அவன் திரும்பி வந்து உங்களோட யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கான்னா இதில் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும். அவனுக்கு யார்கிட்டே இருந்தோ ஏதோ ஒரு உதவி கிடைச்சிருக்குது, அவனுக்கு நல்ல ஒரு துணையும் கிடைச்சிருக்கணும். சுக்ரீவன் அறிவில் சிறந்தவன், சாதாரணமானவங்களுடைய துணையை அவன் நாடி அடைய மாட்டான். இது ஒரு புறம் இருக்க, அங்கதன் சொன்ன ஒரு செய்தியையும் உங்களுக்கு நான் இப்போ தெரிவிக்க விரும்புகிறேன். இக்ஷ்வாவு குலத்தை சேர்ந்த அயோத்தி மன்னர் பரம்பரையில் வந்த ஸ்ரீராமர், லக்ஷ்மணன் என்ற இரண்டு மாபெரும் வீரர்கள் சுக்ரீவனுக்கு உதவ முன்வந்திருக்கிறாங்க என்பது அங்கதன் வனப்பகுதியில் சுற்றிய போது தெரிஞ்சுக்கிட்டு வந்த செய்தி. எதிரிகளை தீயை போல பொசுக்கும் வல்லமை படைத்த ஸ்ரீராமர் பெரும் கருணை மிக்கவரும் கூட. எளியவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருபவர் ஸ்ரீராமர். எல்லா நற்குணங்களின் இருப்பிடம் அவர். சுக்ரீவனின் காரணமாக இப்படிப்பட்ட நல்லவரான ஸ்ரீராமரை நீங்கள் விரோதித்து கொள்வது கூட நல்லது அல்ல.
இந்த நிலையில் நீங்கள் சுக்ரீவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது தான் நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பழைய விரோதங்களையெல்லாம் மறந்து விடுங்க. தயவு செஞ்சு சுக்ரீவனை ஏற்றுக்கோங்க. அதன் மூலமாக ராமருடைய நட்பையும் நாடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தாரை சொல்கிறாங்க. மேலும் சுக்ரீவனை போல உங்களுக்கு ஒரு நல்ல துணைவன் கிடைக்க மாட்டான். சுக்ரீவனை நீங்கள் உடன் வைத்து கொண்டா உங்களுக்கு பெரும் மன நிம்மதியும் ஏற்படும். சுக்ரீவனோட தொடர்ந்து இப்படி பகைமை பாராட்டுவது உங்களுக்கு அழகல்ல. மேலும் இந்திரனுக்கு நிகரான வலிமை படைத்த ஸ்ரீராமரோடு நீங்கள் யுத்தம் செய்வது சற்றும் நல்லதே அல்ல. இப்படி தாரை வாலிக்கிட்ட சொல்கிறாங்க. தாரையோட இந்த யோசனையை ஏற்க வாலியோட மனசு ஒப்பவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. இதோட கிஷ்கிந்தா காண்டத்தோட 3வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ குருதேவ். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் சீதாராம். ஹரி போல்.